ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சங்குபாணி டச் சேனல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம அடுப்பை பற்றாச்சு, குக்கர் எடுத்து வச்சாச்சு. இப்போ குக்கர் நல்லா காஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யணும், அது தேவையான அளவு எண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் நம்ம பட்டை லவங்கம் ரெண்டு போட்டு இப்போ நல்லா அது பொரிஞ்ச அளவு பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் வந்து இப்போ வெங்காயத்தை அதில் நம்ம போடணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரையும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான உப்பு இதுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு அப்போ தான் அது சீக்கிரமாக ப்ரௌன் கலராக இது வரும். நல்லா வெங்காயம் ப்ரௌன் கலராக வதங்கி வந்துடுச்சு. இப்போ அதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்க்க போகிறோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு இருக்கணும். இப்போ நல்லா இதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விட்டுட்டு இப்போ அதில் நம்ம மஷ்ரூமை கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கணும். தான் இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் அது கூட சேர்த்து வதக்கணும். இப்போ நம்ம வீட்டில் தூள் இல்லாத காரணத்தினால இப்போ நம்ம ஆச்சி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு அதில் சேர்த்துக்க வேண்டியதுதான். நாங்கள் காரம் அதிகம் சாப்பிடாதனால நாங்கள் இப்போது ஒரு ஸ்பூன் மட்டும்தான் எடுத்துக்கோங்க. காரம் அதிகம் சாப்பிட்றவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் இஷ்டம், உங்கள் காரத்தில் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆச்சி கரம் மசாலாத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா இது வதங்கிடுச்சு. அதுக்கு தேவையான தண்ணி நான் எடுத்துருக்க அரிசிக்கு இந்த ஒரு சொம்பு தண்ணி போதும். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த தண்ணி உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரிசியெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம எல்லா அரிசியும் அதில் போட்டோம். இப்போ புதினாவை போட்டுட்டு குக்கர் மூடி எடுத்து நம்ம மூடி வச்சிட வேண்டியதுதான். குக்கர் மூடி மட்டும்தான் போட்டிருக்கேன், வெயிட் போடல. ஏன் கேட்டால் என் ஆவி வந்த பிறகு தான் நான் வெயிட் போட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த ரைஸை நான் இறக்கிடுவேன். இப்போ ஆவி வந்துருச்சு, இப்போ நம்ம வெயிட் போட்டோம். இப்போ நம்ம குக்கரை வந்து சிம்மில் 20 நிமிஷத்துக்காக வைக்கிறோம். இது வந்து வீட்டு அரிசினால நான் 20 நிமிஷம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து சீரக சம்பா ரைஸு இல்லை பாசுமதி ரைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 15 நிமிஷத்தில் இது வந்து நம்ம வெயிட் போட்டு சிம்மில் வச்சு இறக்கிட வேண்டியதுதான். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக்கரை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இது கூட நம்ம கொத்தமல்லி கொஞ்சோண்டு மேலே தூவி அப்படியே ஒரு கலர் கலரி எடுத்துடலாம். நம்ம தட்டில் எடுத்து மாற்றிக்கிட்டோம். இது எங்கள் வீட்டு மஷ்ரூம் பிரியாணி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.